வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கடவுள் நம்முடைய மனவளங்களை தகவலில் நம் அருள் தந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் அதனுடைய தன்மைகள் என்ன, இறைநிலை, சுத்த வழி, தெய்வம், பரம்பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் நம்ம வந்து கடவுளை வந்து அழைப்போம். அதில் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி கடவுளை வந்து பேச சொல்லி அழைப்போம். எல்லாமே இறைநிலை தான் குறிக்கும். தெய்வம் அரூபமானது, எங்கும் நீங்கார நிறைந்தது, பூரணம், எல்லாம் வல்லது, அழிவற்றது, அன்பும் கருணையும் உடையது, நேர்மை தவறாமலும் குலையாமலும் அறிவாட்சி நடத்துவது என்று விளக்கி அதை அறிய வேண்டுமானால், அடைய வேண்டுமானால் கட உள் என்று ஞானிகள் குறிப்பிட்டு கூறினார்கள். இதுதான் கடவுள் என்ற வார்த்தைக்குரிய விளக்கம். ஆம் நண்பர்களே, நமக்குள்ளே இருப்பதுதான் கடவுள். கட உள், நம் உள்ளே இருக்கும் இறைநிலையைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். அதைத்தான் கவிஞர்களும், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்து புரியாமலே போலிருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று பாடல் வரியிலும் கூறியிருக்கிறார்கள். நன்றி நண்பர்களே. அருள் பெயாற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒருமுறை நண்பர்கள் அனைவரும், அருள் பெயாற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். ஓங்கி வாழ்க என மனமாற வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.